ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ள தான் இருப்பீங்க. செம்மையாக போர் அடிக்குது. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 4 ஆகுது. வீட்லேயே இருந்தது கிடையாது, வெளியே போய்கிட்டே இருப்பேன். இப்போ வெளியே போகாமல் இருக்கும், செம்மையாக போர் அடிக்குது. அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து செடி வளர்ப்போம் பாருங்கள். இந்த மாதிரி மரம் செடி எல்லாம் வளர்த்து வச்சுருக்கோம். எனக்கு வந்து கொத்தமல்லி, இந்த புதினா, கீரை, இந்த கட்டெல்லாம் போடணும்னு ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணேன். ஸோ டைம் இல்லை, நல்லா தான் போட முடியல. இப்போ வந்து கோப்ராக்கும் போய் வாங்க முடியாது, குரோ பேக்கை. அதனால் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குரோ பேக் செஞ்சு மண்ணு போட்டு செடி வச்சு பார்ப்போம். மாறுதான் தெரியல, நான் இது வரைக்கும் முன்னாடி பழக்கெல்லாம் கிடையாது, ட்ரை பண்ணலாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஸோ வீட்டில் வெட்டியாக இருக்கிறதுக்கு இதை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். செம்மையாக போர் அடிக்குது. ஸோ அதனால இதை ட்ரை பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செடி வளங்கு கைஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் மாடி இருந்துச்சுன்னா மாடியில் ஏதாவது என்ன செடி வைக்க முடியுமோ, சிம்பிளாக வந்து இந்த மாதிரி பழச்செடிலாம், பழச்செடி, காய்கறி செடிலாம் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எந்த சீசனில் வளர்கிற மாதிரி இருக்கக்கூடிய செடிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி செடியும் நீங்கள் வைக்கலாம். சில செடியெலாம் வந்து வந்து பூச்சி பிடிக்கும், ஸோ சீசனுக்கு வந்து வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் அது அது அவ்வளோ அதை பற்றி அவ்வளோ எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா ஒரு நாலேஜ் தான். இதுவுமே நான் வந்து ஒரு சேனல், யூடியூப்பில் ஏதாவது ஒரு சேனலில் தான் பார்த்தேன். தோட்டம் சிவான்னு ஒருத்தர் இருக்கா, அப்பில் செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தோட்டத்தை பற்றி, டெரஸ் கார்டனிங் பற்றி நல்லாவே சொல்லுவார். அந்த சேனல் வேணால் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவர் சேனலில் தான், அவர் சேனலில் தான் நிறையா போட்டிருப்பார். அவர் க்ரோ பேக் பற்றி எனக்கு தெரில, நான் வந்து இந்த வீடியோ பார்த்தது கிடையாது. சும்மா நானும் ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது ஒரு பண்ணி பார்ப்போம். க்ரோ பேக்கு இங்கே தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த செடி வச்சுருக்கேன், பிளான்டிங். எங்கள் வீட்டில் செடி நிறையா இருக்கும். இங்கே வந்து இடம் காலியாக இருக்குது. இதோ இந்த இடத்துல நல்லா இருக்குது. நான் தெரியலாம் பருத்தி, கீரை, அப்புறம் வந்து பாவக்காய் செடி, இந்த மாதிரி பாவக்காய், பரண்டை வச்சுருக்கோம். ரோஸு, பாவக்காய், துளசி, பரண்டை, இந்த மாதிரி நிறைய செடி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடம் காலியாக இருக்குது. ஸோ நிழலாக தான் வைக்க முடியாது. அதை வந்து அந்த நல்லல் காண்டி தென்னமரம், தென்னமரத்து கீழே இந்த மாதிரி வெட்டி போட்டு, அழகாக இந்த மாதிரி வெட்டி போட்டு வச்சுருக்கோம். இது இது வந்து இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்னு செடின்னு தெரிஞ்சால் பார்த்துக்கோங்க. கோபுரக்கு வந்து ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த மல்லியை வந்து விதை போட்டு பார்ப்போம். வாங்க ரெடி பண்ணணும். கோபுரக்கு வந்து ரெடி பண்ணலாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் நான் போய் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். எனக்கு பண்ண தெரியாது, சும்மா பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், க்ரோ பேக் செய்யறதுக்கு வந்து பாருங்க, பை இருக்குல்ல, இந்த மாதிரி பை, அரிசி பை, அரிசி பை, இந்த மாதிரி அரிசி பை, இதோ இந்த மாதிரி, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அரிசி பை ஒன்று எடுத்துட்டேன். அப்புறமா ஒரு சிசர், ஸ்கேலு, மார்க்கரு, ஒரு பேப்பர், போன் தைக்கிற ஊசி. எதுக்கு பேப்பர்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் வந்து நம்ம செஞ்சு பார்த்துப்போம், பேக் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எப்படின்னா அங்கே செஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி பிளானு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது கீரை அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா, ஏன் பேக் வந்து நீங்கள் இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் செய்யணும். வேறு ஏதாவது செடி வைக்கிறீங்க அப்படின்னா ரவுண்டாக செய்யலாம். இந்த மாதிரி கீரை வைக்கிறீங்கன்னா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஏன்னா வந்து அதிகமாக அது வேர் பிடிக்காது. ஸோ அதனால் ரெக்டாங்கிள் இருந்தாலே போதும். அதனால் அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்படி இப்படி மடிச்சிக்கலாம், இப்படி மடிங்க பேப்பரை இப்படி. அப்புறம் வந்து இந்த சைடு, இந்த ரெக்டாங்கிளுக்கு ரெண்டு சைடு இருக்குல்ல, அதை வந்து இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த லென்த்து கம்மியாக இருக்கிறத உள்ளே மடிச்சிக்கணும். லென்த்து வந்து இந்த சைடு, இந்த சைடு வந்து இப்படி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து பார்ப்போம். இப்படி வந்து வெளியே மடிச்சிக்கலாம், வெளியே மடிச்சுட்டு இப்படி வெளியே மடிச்சு, இந்த பக்கம் இப்படி உள்ளே மடிச்சிக்கலாம். மடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் வந்து நீங்கள் வந்து இப்படி மடிக்கணும். இந்த கார்னரை இப்படி மடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த பிடிச்சி இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, தெரிதா இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் உங்களுக்கு வந்துடுது. இதுதான் நான் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காண்டி தான் இப்படி. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் வருதான்னா, ஸோ இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தச்சுட்டு, பேக்கில் இந்த இடத்துல தச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு வாங்க, இப்போ வந்து நம்ம இதை பேக்கில் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இப்போ பேக் வந்து இப்போ நான் எடுத்துட்டேன், இந்த மாதிரி பேக் ஒன்று எடுத்துட்டேன் பையன். இந்த பையில வந்து எப்படின்னா இந்த இது இருக்கு கீழே வந்து ஸ்டிச்சஸ் இருக்கும்ல, அதை பிரிச்சுலாம் அதை பிரிச்சுட்டு அந்த நூலில் வச்சு நம்ம தச்சுப்போம். இது வந்து பிரிக்கணும். கீழே இருக்க இந்த நூல்லாம் பிரிச்சு எடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்து இப்படி இந்த இந்த லைன் இருக்குல்ல, இந்த அரிசி பையில வந்து சென்டராக ஒரு லைன் போவோம். இந்த லைன் போகுது, அந்த லைனில் அப்படியே கரெக்டாக கட் பண்ணுங்க. கரெக்டாக இப்படி கீழே வச்சு இப்படி பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன் சார், வச்சு கட் பண்ணுறேங்க கரெக்டாக. அப்படியே வச்சு அப்படியே வச்சு அப்படியே இழுத்து அப்படியே வச்சு இழுத்திங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கா, இப்போ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ இப்படி இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டு க்ரோ பேக் வேணும், இப்போ இவ்வளோ ஹைட்டு வேணும்னா இப்போ இந்த அளவுக்கு ஹைட்டு வேணும் எனக்கு, இந்த அளவுக்கு ஹைட்டு வேணும் அப்படி இப்படி வச்சு பாருங்க. மண் இந்த அளவுக்கு கொட்டிட்டு ஸோ இந்த அளவுக்காவது கொஞ்சம் இந்த அளவுக்காவது கொஞ்சம் ஹைட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்காவது மடிச்சு விட்டுக்கணும். இந்த அளவுக்கு மடிச்சுட்டு ஒரு லெவல் ஒரு லெவல் ஹைட்டு, உங்கள் ஹைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு நான் வந்து ஸ்கேல் வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஸோ 20 சென்டிமீட்டர் இருக்கு நான் வச்சது, எனக்கு 20 சென்டிமீட்டர் வந்து ஓகேவா தெரிஞ்சது. அதே மாதிரி 20 சென்டிமீட்டர் கரெக்டாக வச்சு மடிச்சுக்கிறேன். மடித்த மாதிரி அப்படியே ஒரு பக்கம் வந்து நீங்கள் உள்டாவாக மடிக்கணும், திருப்பி தான் மடிக்கணும். ஒரு பக்கம் ஒரு சைடு உள்ள மடிச்சுக்கோங்க, ஒரு சைடு இப்படி வெளியே மடிங்க. இந்த மாதிரி மடித்தாச்சு. உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெருசு க்ரோ பேக் கிடைக்கும், இந்த சைஸில் கிடைக்கும். இதுவே போதுமானது தான் வளர்க்குறதுக்கு, சிம்பிளாக இவ்வளோ வளர்ந்துச்சுன்னா போதும். அதை வந்து ஒரு கார்னரில் இந்த சைடு கார்னரில் கரெக்டாக இப்படி மடிங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுடுங்க. மடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் தைக்கணும், இப்படி வந்துடும் அந்த மாதிரி, இந்த மாதிரி வந்துடும் கோவா. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் தைக்கணும் இப்படி. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் தைக்கலாம், அந்த மாதிரி தைச்சிருவோம், தைக்க ஆரம்பிப்போம் உங்களை வச்சு. அவ்வளோதாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து தச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம 4 பக்கம் தச்சுக்கலாம். 4 பக்கம் தச்சுட்டா முடிஞ்சு க்ரோ பேக் வந்து ரெடி. இப்போ நான் 4 பக்கம் தச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். அவ்வளோதான், இப்போ அந்த பேக் வந்து அழகாக தச்சுட்டோங்க பாருங்கள். ஸோ தச்சு முடிச்சாச்சு பேக்கை வந்து. அவ்வளோதாங்க, பேக்கை வந்து 4 பக்கம் வந்து பாருங்கள், 4 பக்கம் தச்சாச்சு. 4 பக்கம் தச்சுட்டேன். 4 பக்கம் தச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்படி தச்சக்கு அப்புறம் இந்த சென்ட்ரலையும் சென்ட்ரலையும் கொஞ்சம் இப்படி ஒரு டயர் வச்சு நீங்கள் கட்டிடணும். இல்லைனா மண் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மண் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் அப்படியே இறங்கிடும். அதனால் இங்கே லைட்டாக இப்படி ஒரே ஒரு நூல் மட்டும் வச்சு சென்ட்ரலையும் ஒரு தை தைங்க, நான் காட்டுறேன் இப்படி. இனிமேட்டு மண் கொட்டு விதையை போட்டோம்னா முடிஞ்சிச்சு. நான் வந்து இனிமேட்டு மண் இப்போ வந்து மண் கொட்டி விதை போடுவோம், மண் கொட்டுவோம் ஃபஸ்ட்டு. சரி காய், இப்போ வந்து பேக் வச்சு மண் கொட்ட போகிறோம். மண் கொட்டிட்டு அப்புறம் வந்து விதை போடுவோம். காய்ஸ் அவ்வளோதான், இப்போ வந்து மண்ணு கட்டி வச்சு இப்போ வந்து தண்ணி கழிச்சுட்டு அப்படி விதையை பறிச்சு விட்டோம்னா அது ஒரு 14 to 18 days வந்து எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி லைன் மாதிரி அப்படியே லைன் லைனாக போட்டுங்க. லைனில் போட்டு அப்படியே விதையை போட்டிங்கன்னா எவ்வளோ முளைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். காய்ஸ் வந்து விதைய வந்துங்க பாருங்கள், இப்படி போட்டு இப்படி போட்டுக்கோங்க. விதையை வந்து ஃபுல்லாக போகக்கூடாது, இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் இப்படி அழுத்துனீங்கன்னா
அதான் வந்து அப்படிங்க பாருங்க, அப்படி ரெண்டா உடையும். இந்த மாதிரி ரெண்டா உடைச்சுதான் போடணும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா, இந்த மாதிரி ரெண்டா உடைச்சு பொடினாதான் வளரும். ஸோ காய்ஸ் வந்து இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு, தண்ணி தெளிச்சக்கப்புறம் விதைய வந்து அப்படியே அந்த லைனில் வச்சு விட்ருவோம். போட்டு விட்டு அப்படியே லைட்டாக மூடி விட்டுருங்க. லைட்டாக மூடிட்டு திருப்பி தண்ணி தெளிச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் கேஸ் நீங்கள் நான் லாக் அவ்வளோதான். ஸோ இதுதான் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வேறு ஏதாவது செடி வைக்கிறதா, மரம் வைக்கிறதா இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மரம் வைங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த தென்னை மரம் இருக்குது. ஸோ அது தவிர வேறு மரம் வைக்க முடியல. ஆனாலும் நாங்கள் வந்து மாடியில் வந்து சும்மா இந்த மாதிரி தக்காளி செடி இந்த மாதிரி செடிலாம் வச்சு நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் சம்மர் சீசனில் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மற்ற மிச்ச செடியெலாம் வந்து சம்மர் சீசனில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. தக்காளி இந்த மாதிரி சில செடி மட்டும் இருக்கும் சீசனாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு, அது மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சில செடியெலாம் வந்து பூச்சி அடிக்கும். சம்மர் சீசனில் வந்து பூச்சி அடிக்கும். மழை சீசன் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வர ஈல்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக சின்ன சின்னதாக வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பெரிய பெரிய செடியெலாம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எத்தனையே ரொம்ப பெருசாலாம் போகாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஷார்ட்டாக நான் வந்து சும்மா ஷார்ட்டாக 10 ரூபா பேக் அவ்வளோதான், அதே முடிச்சுட்டு நான் அதுவுமே வீட்டில் இருந்த பேக் தான். ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் வந்து இது குறைச்சிட்டாங்கப்பா, குவாலிட்டி குறைச்சிருக்காங்க 480p. யார் நோட் பண்ணீங்கன்னு தெரில, நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கீங்க 480p-ஆக குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் 15 செகண்டாக குறைச்சிருக்காங்க. ஸோ நிறையா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் இருக்குது. 10 நாள் எப்படி ஓட்ட போகிறது தெரில. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். பைக் வீடியோ பற்றி கண்டிப்பாக வரும். இப்போ குவாரண்டைன் முடியட்டும், பைக் வீடியோ பற்றி நான் போடுறேன். பைக் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். ரைடு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ குவாரண்டைனில் நல்ல ரைட் போட முடியல. அதே மாதிரி வந்து கேஜெட்ஸ் வந்து சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு அதையும் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.